விஜயபுரம் அருகே ஏடிஎம்மில் கொள்ளையை தடுத்த காவலாளி சுத்திலால் அடித்து படுகொலை செய்யப்பட்டார். இதில் தொடர்புடைய மர்ம நபர்களை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். விஜயபுரம் மாவட்டம் சிந்தகி டவுன் மாதா பாவிதாண்டா பகுதியைச் சேர்ந்தவர் ராகுல் ரத்துட், வயது 22. இவர் சந்தகி டவுனில் உள்ள தனியார் வங்கிக்கு சொந்தமான ஏடிஎம் மையத்தில் காவலாளியாக வேலை செய்கிறார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு ஏடிஎம் மையத்திற்கு ராகுல் பணிக்கு இருந்து வந்துள்ளார். இரவு சாப்பாடு முடிந்ததும் மையத்தின் முன்பு காவல் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த ராகுல் பின்னர் ஏடிஎம் மையத்தின் அருகே உள்ள ஒரு அறையில் தூங்கிக் கொண்டிருந்தார். இந்த நிலையில் நள்ளிரவில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைக்கும் சத்தம் கேட்டுள்ளது. இதனால் திடுக்கிட்டு எழுந்த அவர் அங்கு சென்று பார்த்துள்ளார். அப்போது முகமூடி அணிந்த 3 நபர்கள் எந்திரத்தை உடைத்துக் கொண்டிருந்தனர். இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த ராகுல் மர்ம நபர்களை தடுக்க முயன்றார். அப்போது ஆத்திரமடைந்த அவர்கள் 3 பேரும் சேர்ந்து ராகுலை சரமாரியாக தாக்கியுள்ளனர். பின்பு தாங்கள் வைத்திருந்த சுத்தியலால் 3 பேரும் சேர்ந்து ராகுலை தலையில் பலமாக அடித்துள்ளனர். இதில் அவர் இரத்த வெள்ளத்தில் ஏடிஎம் மையத்திற்குள் சுருண்டு விழுந்து இருந்தார். இதனிடையே ஏடிஎம் மையத்தில் பொருத்தப்பட்டு இருந்த அலாரமும் உடைத்தது. இதனால் மர்ம நபர்கள் கொள்ளை முயற்சியை கைவிட்டு விட்டுவிட்டு அங்கிருந்து தப்பி சென்று விட்டனர். இந்நிலையில் நேற்று காலை ஏடிஎம் மையத்திற்கு சென்றவர்கள் காவலாளி இரத்த வெள்ளத்தில் பலமாக கிடைப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் இது குறித்து சிந்தகி டவுன் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு போலீசார் வந்து பார்வையிட்டனர். அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பின்னர் ஏடிஎம் மையத்தில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர். அதில் முகமூடி அணிந்து கொண்டு ஏடிஎம் மையத்தில் நுழைய மர்ம நபர்கள் 3 பேர் ஏடிஎம் இயந்திரத்தை சுத்தியலால் உடைப்பதும் இந்த சத்தம் கேட்டு ராகுல் எழுந்து வரும் காட்சிகளும் கொள்ளை முயற்சியை தடுக்க ராகுல் மர்ம நபர்களுடன் போராடுவதும் ராகுலை மர்ம நபர்கள் சுத்தியலால் அழித்து கொலை செய்யும் காட்சிகளும் பதிவாகியிருந்தன. அந்த காட்சிகள் அடங்கிய வீடியோவை போலீசார் கைப்பற்றி ஆய்வு செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் சம்பவம் நடந்த ஏடிஎம் மையத்திற்கு வந்த விஜயபுரம் மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் அனுப்பம் அங்கு விசாரணை மேற்கொண்டார். இந்த கொலை சம்பவம் குறித்து சிந்திக்கிட்டவன் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கொலையாளியை பிடிக்க தனிப்படை அமைத்து போலீஸ் சூப்பரண்ட் அனுப்பம் அகர்வாலும் உத்தரவிட்டுள்ளார். கொள்ளையை தடுக்க காவலாளியை கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.